ஹாய், வெல்கம் டு சார்மிங் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். கருப்பு உளுத்தம் பருப்பு 1/2 கிலோ, 100 வரமிளகாய், 3 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூனு வர கொத்தமல்லி, 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 15 பல் பூண்டு, 1 கைப்பிடி கருவேப்பிலை, 6 கட்டி பெருங்காயம், வானிலை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஊற்றிட்டு அதில் வந்து பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்கணும் பொரியற வரைக்கும். வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கணும். மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து சவக்கிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்போ கொத்தமல்லி 2 ஸ்பூன் வறுக்கணும். எள்ளு கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். உளுத்தம் பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். கருவேப்பிலை ஒரு பிடியை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே போட்டுருணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த பொருட்கள் எல்லாம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி பொடி தயாராயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி.